ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நம்ம லைஃப்பில் வந்து எப்போ செட்டில் டவுன் ஆகும், நம்ம வந்து எப்போ வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வருவோம், ஒரு நல்ல வேலைக்கு எப்போ வருவோம், நம்ம வாழ்க்கை வந்து எப்போ வந்து கொஞ்சம் ஸ்டெடி ஆகும், எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற கேள்வி பல பேருக்கு உண்டு. அந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான விஷயம். உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் எந்த வயசில் நீங்கள் ஒரு லெவலுக்கு வருவீங்க, ஒரு செட்டில் டவுன் ஆவீங்க, ஒரு நல்ல வேலைக்கு போவீங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். செட்டில் டவுனுன்னு சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருப்பார், அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது அப்படின்னா அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே வந்து ஒரு சொல்கிற மாதிரி நல்ல லெவலுக்கு வந்த ஒரு பொசிஷன், ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ அது சொல்லலாம். சில பேருக்கு வந்து ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஜாப் கிடைக்குது, ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போகிறாங்க, ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகிறாங்க அப்படின்னா அதுதான் அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிலைக்கு வர்றது. சில பேருக்கு வந்து லோக்கலில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இங்கே லோக்கலில் வேலை பார்க்குறது இல்லாமல் ஃபாரின் போக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஏதாவது வெளிநாட்டு கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதுதான் அவங்க வாழ்க்கையில் பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு அப்படின்னு வந்து சில பேர் எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது. சில பேருக்கு வேலைக்கே போக மாட்டாங்க, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்றது வந்து வாழ்க்கையில் ஒரு செட்டில் டவுன் ஆகிற பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பெண்களுக்கும் உட்பட்டது. பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அவங்க வேலைக்கே போகலன்னா கூட கல்யாணம் ஆகிறது தான் அவங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் ஆகிறது, வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, ஒரு செட்டில் டவுன் ஆகிறதுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஜாதகத்தில் எப்படி சொல்ல முடியும், எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சிம்பிளான விஷயந்தான். நிறைய பேர் ஜோசியம் பார்க்கும்போது கேள்வி கேட்குறவங்களே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, சார் நான் எப்போ சார் வீடு கட்டுவேன் அப்படின்னா, நீங்கள் இந்த வயசில் கட்டுவீங்க சார், இந்த வருஷம் கட்டுவீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி அவங்க கேட்குறது, இது வந்து இந்த தசையில் இந்த புத்தியில் கட்டுவனா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஸோ எதுக்கு தசா புத்தி பார்த்துக்கிட்டு, தசா புத்தி பார்க்காமலேயே நம்ம ஜாதகத்தை மட்டும், அதாவது கட்டத்தை மட்டும் பார்த்தே சொல்லலாம். இன்றைக்கி தான் எல்லாருமே வந்து ஒரு கேள்வி கேட்டாருன்னா நான் தசாம்சம் பார்ப்பேன். ஒரு கரியரை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, நான் எப்போ வேலையில் செட்டில் டவுன் ஆகவேன் அப்படின்னா தசாம்சம் பார்ப்பேன், தசா புத்தி பார்ப்பேன், D60 பார்ப்பேன், அது பார்ப்பேன், இது பார்ப்பேன்னு எல்லோரும் ஏதாவது சொல்லி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறான். ஆனால் முன்னாடி பார்த்த ஜோசியக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. இன்றைக்கி தான் ஒரு ரெண்டு பட்டன் தட்டினா எல்லா சாட்டும் வந்துடும். மொபைல் ஆப் இருக்குது, கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் போட்டுட்டிங்கன்னா ஒரு செகண்டில் எல்லா சாட்டுமே வந்துடும். D10, D60, நவாம்சம் கட்டம், தசா புத்தி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். இதுவே ஒரு 30-40 வருஷம் முன்னாடி, 50 வருஷம் முன்னாடி பார்த்த ஜோசியக்காரங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கட்டம் கொடுப்பாங்க, ராசி, நவாம்சம். சில பேருக்கு வந்து நவாம்சம் கட்டம் கூட இருக்காது, வெறும் ராசி கட்டம், ராசி சாட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க ஜோசியர்கிட்ட எடுத்துன்னு வந்து. அந்த ஜோசியர் அதை வச்சு பலன் சொல்லும், அவர் சொல்லுவாரா, சொல்லியிருக்காரா இதுக்கு முன்னாடி அப்படின்னா கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த டெக்னிக்கை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு வந்து முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிள், உங்கள் வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்கும், எப்போ வந்து நீங்கள் ஒரு செட்டில் டவுன் ஆவீங்க அப்படின்னா உங்கள் லக்னம் என்னன்னு தெரியும், உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு தெரியும். இவ்வளோதான், இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு எதுவுமே நீங்கள் ஜாதக கட்டத்தில் பார்க்க வேண்டாம். உங்கள் லக்னம் என்ன, உங்கள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கும். மேஷ லக்னம்னா மேஷத்தில் லான் போட்டிருக்கோம், அதுதான் நீங்கள் மேஷ லக்னம். நீங்கள் கடக லக்னம்னா கடகத்தில் லான்னு போட்டிருக்கோம், அதுதான் கடக லக்னம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும், நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு லக்னம்னா என்ன, உங்கள் லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்கார், இந்த ரெண்டே விஷயங்கள் போதும், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் 1980 பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 1980 பிறக்கிறாரு. அவர் வந்து சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன்.
சூரியன் வந்து அவள் ஜாதகத்தில் மூணாம் வீட்டில் இருக்குது. மூணாம் வீடுனா என்ன அப்படின்னா துலாம். சிம்மத்துக்கு கரெக்டாக மூணாம் வீடு துலாமாக வரும். சிம்மம் சூரியன் வந்து நீசமாகிற வீடும் பார்த்திங்கன்னா துலாம் தான். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, இவர் ஜோசியம் பார்க்க ஒரு ஜோசியர்கிட்ட போகிறார். சார் என் வாழ்க்கை எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஜோசியர்கிட்ட கேட்டார்னா ஜோசியர் பார்ப்பார். பார்த்துட்டு சிம்ம லக்னம், லக்னாதிபதி நீசம், அவுட்டு, உனால் இதுவே எதுவுமே பண்ண முடியாது, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சொந்தமாக ஜோசியர் சொல்லுவாங்க. சில ஜோசியர் இருக்காங்க ஜாதகத்தில் பார்ப்பாங்க, முதல்ல லக்னாதிபதி இந்த மாதிரி கெட்டு போயிட்டாங்க, நீசம் ஆயிடுச்சு அப்படின்னாலே பார்த்த உடனே என்ன ஜாதகம் அது அப்படின்னு மூஞ்சில் எடுத்து கடாசுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் ஜோசியக்காரங்க இருக்காங்க. ஆனாலும் அவருக்கும் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும்ல. ஒரு கிரகம் நீசமாயிட்டா, லக்னம் நீசமாயிட்டா லைஃப் முடிஞ்செடுத்துட்டு கிடையாது. ஸோ அவருக்கும் வாழ்க்கை ஆரம்பிக்கும். எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரியும், நான் ஸ்க்ரீனில் வந்து போட்டிருப்பேன், அதை பாருங்கள். அவர் சிம்ம லக்னம், மூணாம் வீட்டில் சூரியன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, லக்னத்துலேருந்து 12 பாவத்தையும் எண்ணணும். இப்போ வந்து லக்னம் முதல் வீடு ஒன்று, ரெண்டாம் வீடை வந்து ரெண்டாக போட்டுக்கோங்க, மூணாம் வீடை மூணாக போட்டுக்கோங்க, நாலாம் வீடை நாலாக போட்டுக்கோங்க. ஸோ இப்படி வந்து 12 கட்டத்துக்கு நீங்கள் நம்பர் போட்டிங்கன்னா கரெக்டாக 12வது கட்டம் 12 பாவத்தில் 12 வந்து முடியும். சரியா? அந்த 12ங்கிறது 12 வயசு. நான் இது நம்பர்ஸ் போட்டதெல்லாம் வயசை குறிக்கிறது தான். ஸோ இப்போ 12 வயசு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி லக்னம் ஆரம்பிக்கிறது 13வது வயசு, திருப்பி ரெண்டாம் பாவம் வந்து 14வது வயசு, திருப்பி மூணாம் பாவம், அது லக்னாதிபதி இருக்கிற வீட்டுக்கு வந்து வரும்போது, சூரியன் இருக்கிற வீட்டுக்கு வரும்போது 15 வயசு. ஸோ அப்போ அவர் 15 வயசில் செட்டில் டவுன் ஆயிடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக ஆக மாட்டேன். 15 வயசில் என்ன பண்ணிட்டுருப்பார், 15 வயசில் ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பார், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து 15 வயசில் அவர் படிச்சுட்டு தான் இருக்கார், வாழ்க்கையில் செட்டில் டவுன் ஆக மாட்டார். அதை அப்படியே நம்பர் நீங்கள் எண்ணிட்டே வாங்க. 16, 17, 18, 19, 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாவத்துக்கும் எண்ணிட்டு வந்தீங்கன்னா திருப்பி 24 முடியும். 12வது பாவத்தில் 24 முடியும். திருப்பி லக்ன பாவம் 25, ரெண்டாம் பாவம் 26, மூணாம் பாவம் 27. அங்கே தான் சூரியன் இருக்குது, இவங்க லக்னாதிபதி அங்கே தான் இருக்குது. நம்ம எதுவுமே பார்க்கல. இதில் வந்து என்னென்னா லக்னம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வயசு ஆரம்பிக்கிறதுக்காக லக்னம் எடுக்கிறோம். லக்னாதிபதி ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வயசில் தான் அவர் செட்டில் டவுன் ஆவார், நல்ல நிலைக்கு வருவார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 27வது வயசில் சூரியன் இருக்கிற துலாம் வீட்டுக்கு வந்துடுது. அப்போ வந்து அவருக்கு வயசு 27. இந்த ஜாதகர் 27வது வயசில் தான் ஒரு நல்ல வேலையில் செட்டில் டவுன் ஆயிருக்கார். 27வது வயசில் இவருக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணுங்க. சிம்பிளான விஷயம், உங்கள் ஜாதகத்தையும் எடுங்க, லக்னாதிபதியிலேருந்து ஆரம்பிங்க, வயசு போட்டுகிட்டே வாங்க. உங்கள் லக்னம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் வரும்போது தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 18-20 வயசுக்குள்ளே வர வரைக்கும் பெருசாக வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்காது. ஏன்னா அப்போ எல்லோரும் படிச்சுட்டு தான் இருப்பாங்க, ஸ்கூலு காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு 20 வயசுக்கு மேலே, 22 வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். அதனால தான் எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே பேட்டர்னாக இருக்காது. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் சார், நான் வந்து 12 மணி நேரம் தூங்காமல் படிப்பேன், நல்ல மார்க் எடுத்தேன், ஆனால் 28 வயசாவது இன்னும் ஒரு வேலையில் செட்டில் டவுன் ஆகலை. என் ஃப்ரெண்டு வந்து ஒன்றுமே படிக்க மாட்டான், அவன் படித்து முடித்த உடனே பெரிய கம்பெனியில் போனான், அப்புறமேட்டு ஃபாரின் போயிட்டான், இப்போ நல்லா செட்டில் டவுன் ஆகிட்டான். எல்லாமே வந்து அவனுக்கு சீக்கிரம் நடக்குது, ஏன் எனக்கு ஏன் ஸ்லோவாக நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது கரெக்டாக அப்படின்ற கேள்வி பல பேர் கேட்குற கேள்வி. அதற்குண்டான பதில் இது தான். ஏன்னா உங்கள் ஜாதகப்படி எந்த வயசில் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு விதி இருக்கோ அந்த வயசில் தான் ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா படித்தாலும் சரி, சுத்தமாக படிக்கலனாலும் சரி, அந்தந்த வயசில் தான் அந்தந்த சம்பவங்கள் நடக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையை செட்டில் டவுன் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை வச்சு ஈஸியாக உங்கள் ராசி சார்ட்டை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.